காட்டு பன்னி. என்னது காட்டு பன்னியா? அது காட்டு மல்லிடா. யா வழியில் என்ன இருக்கோ அதான சொல்ல முடியும். என்னங்க டீ போட்டுருக்கீங்க? இனிப்பே இல்லை. அவன் என்னங்க டீ போட்டிருக்கீங்க? ஒரு டேஸ்டே இல்லைங்க. மூணாவது டீயாங்க அது சூடே இல்லைங்க. உங்களுக்கு மூணு பேருக்கும் அறிவே இல்லடா. ஏண்டா களி வச்சு தண்ணி? அப்பாவை பத்தி கேட்டீங்கன்னா அப்பா வீடு மேல வீடு கட்டினவர். வீடு மேல வீடு கட்டினவர் அவ்வளவு பணக்காரரா? இல்ல கொத்தனாரு. என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம். இல்லடா இந்த மாதிரி நேரத்துல வீரங்கள்ல அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? என்ன எப்படியாச்சும் காப்பாத்துரு. நான் வட்டுமா பச்சை மண்ணு பானி சந்தைக்கு போற அண்ணன் வரும்போது சண்டையோட வந்தாலும் வருவேன். நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல இது ரத்த பூமின்னு. புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க. உனக்காண்டி வீட்டுல அண்ணன் பொம்மை காரு பொம்மை ரயிலு ரிமோட் பிளேன் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். உட்காந்து கல 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 கலன்னு விளாண்டுகிட்டு தேவையில்லாம குறும்புத்தனம் பண்ணி அந்த கிளடு கட்டையில டயர்ட் ஆக்கிறாத. சொன்னத சமத்தா கேட்டுக்கிட்டீங்கன்னா வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். ஓகே ஓகே. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா? என்ன ராமலிங்க மாலைய பாக்க முடியல எப்படி இருக்க? இது உங்க ஊர்ல தக்காளி சட்னியா? என்ன பார்த்தா தெரியல, சிவப்பா இருக்குல்ல. சிகப்பா இருந்தா தக்காளி சட்னியா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா. முட்டிக்கிட்டு போதிக்கிட்டு உனக்கு. அம்மா என்ன சொல்ல சொல்லிருக்கேன்? குட் மார்னிங். கேக்கலா? குட் மார்னிங். சட்டமா? குட் மார்னிங். சட்டமா? அப்படியே ஒன்னு விட்டானா வாயில கொட்டு ரத்தமா. உன்னை பாக்குறப்ப முத்தம் கொடுக்கணும் போல இருக்குது, நீ பேசுறப்ப வாயிலேயே குத்தணும். ஏன்ட்ட ஒருத்தர் வந்து அவன் செல்போனை காமிச்சான். 60,000 ரூபா போன். என்ன அவ்வளவு புது போனா இருக்கு? அவன் அப்பல ஓட்டப்பந்தயத்துல கிடைச்சு. ஏ ரன்னிங் ரேஸ்ல இவ்வளவு பெரிய போன் தராங்களா? யாராரு ஒண்ணுங்க? நானும் போலீஸ்காரையும் கிடக்காரு. Too many thoughts on my mind, I can't sleep at night, so I just keep riding. ஓய் இங்க அடிச்சா மெட்ராஸ் போய் விழுந்துருவேன். அந்த பக்கம் ஒரு ஆள் வந்து என்ன கொஞ்சம் மெதுவா அடிங்க, நான் திருச்சி வரைக்கும் போனேன். வயசாயிட்டே போகுது, நிறச்ச முடி அங்கங்க வருது. நானும் ஷாம்பு போட்டு பார்த்தேன், சீயக்கா போட்டு பார்த்தேன், செம்பருத்தி போட்டு பார்த்தேன், அப்பதான் நிற தெரியுது. தொப்பி போட்டு பாருங்க. என்ன சாப்பிடுறீங்க? 4 இட்லி. இட்லி மல்லிகை பூ மாதிரி இருக்கணும். இலையில வைக்கிறதா இல்ல இவ தலையில வைக்கிறதான்னு குழப்பறா மாதிரி இருக்கணும். கிடைக்கும்ல? கிடைக்கும்.